பேச்சாளர்கள் அவர்கள் தங்கள் பேச்சுக்கான ஒரு பயிலரங்கமாக நாற்றங்கால் என்பது தொடங்கப்பட்டது. அதனுடைய ஒரு அங்கமாக ஒரு 5 பேச்சாளர்கள் இன்றைக்கு 10-12 நிமிடங்களுக்குள்ளாக தங்கள் கருத்துக்களை சொல்லுவார்கள். அதன் பிறகு அவர்கள் அந்த தலைப்பை அல்லது அந்த கருத்தை எப்படி அணுகி இருக்கிறார்கள் என்பதை வயதாகிவிட்ட ஒரே காரணத்தால் நான் அதற்குரிய ஒரு சில விளக்கங்களோடு இதை கொண்டு செலுத்த வேண்டும் என்று இப்போதைக்கு திட்டமிட்டிருக்கிறோம். எது வேண்டுமானாலும் மாறுதலுக்கு உட்பட்டது. ஆனால் அடுத்த தலைமுறை பேச வருவது என்பது மகிழ்ச்சியான ஒன்று. எல்லாருக்குமானு தெரியல, ஒரு வளர்கிற காலத்திலேயே நம்முடைய அடுத்த தலைமுறையும் நன்கு வளர்ந்திருக்கிறார்கள் என்கிற போது ஒரு ஆச்சரியமான மகிழ்ச்சி காத்திருக்கும். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது, ஒரு கும்பாபிஷேக மேடை, அதில் வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகள் பேசுகிறார்கள். சாமிகளுடைய பேச்சு என்னுடைய பேச்சு என்று ரெண்டும் போட்டிருக்கு அந்த விழாவில். அப்புறம் நான் சாமிகள்கிட்ட சொன்னேன், நான் முதல்ல பேசிடுறேன், பிறகு அவங்க எங்கேயோ வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஒரு சிக்கல், ஒருவேளை அவங்க பேசிட்டு புறப்படுற ஐடியா இருந்ததுன்னா நாம் அதுக்கு இடையூறாக பேசி கொண்டிருக்கக்கூடாது. அதனால் நான் அவர்கிட்ட கேட்குறேன், எப்படி வச்சுக்கிறது சாமி, நான் முதல்ல பேசிடுறேன், அப்புறம் சாமி பேசுகிற மாதிரியா, சாமிக்கு பயணம் ஏதோ குறுக்க இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. இல்லைப்பா, நான் முதல்ல பேசுகிறேன், அப்புறமா நீ பேசு அப்படின்னார். நான் சொன்னேன், நீங்கள் பேசுனதுக்கப்புறம் நான் பேச முடியாது, கூட்டம் எந்திரிச்சு போடுவாங்க. தனியாக நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு நான் ஒருத்தன் இருந்து கேட்பேன், நான் ஒருத்தன் இருந்து கேட்பேன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, ஒரு உபச்சாரக்காக சொல்கிறாரோ அப்படின்னு. ஆனால் முதல்ல அவர்கள் பேசிட்டு பிறகு உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு மணி நேரம் நான் பேச வரைக்கும் இருந்து என்னுடைய பேச்சை கேட்டு அவர்கள் வந்து அந்த பேச்சை முழுமையாக கேட்டு ஆசீர்வதித்தார்கள். அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். அது மாதிரி எங்களுக்கு இலக்கிய உலகத்தில் பெரிய வழிகாட்டி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். கம்பன் விழாக்களுக்கு வர்றவங்களுக்கு தான் அவர் யாருங்கிறது தெரியும். பேராசிரியர் திருச்சி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர். அவர்கள் சென்னைக்கு வருகிற போதெல்லாம் சென்னையில் எனக்கு தபால் போடுவாங்க, டேய் நான் இந்த ட்ரெயினுக்கு வர்றேன் அப்படின்னு. நாங்கள் போய் அவர்களை அழைத்து கொண்டு வருவோம். வந்ததுக்கு பிறகு அவர்கள் பேசுவதற்கு எங்கே போகிறாங்களோ அங்கே கூடவே போவோம், அவரோட கூட போவோம். அப்போது திருவல்லிக்கேணியில் ஒரு திருப்புகழ் அமைப்பு, அந்த அமைப்பில் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறார்கள், திருப்புகழ் பற்றி பேசுகிறார்கள். டேய், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு அங்கே அப்படின்னு. அவருடைய சகோதரியார் வீடு இங்கே தான் இருந்தது, மயிலாப்பூர் பக்கத்தில் கச்சேரி ரோட்டில் சகோதரியார் வீடு, அங்கே வந்து தங்குவார். அங்கே போயிட்டு அங்கேருந்து திருவல்லிக்கு அன்னைக்கு போயிட்டோம். காலை நிகழ்ச்சி திருப்புகள் காலையிலே போயிட்டு பேசுகிறார்கள். பிடிச்சிட்டு அப்படி திரும்பி அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்கிறார், இவன் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னார். தெரியும், தெரியாமலும் இல்லை தெரியும்னு இல்லை, அது மாதிரி ஒரு நிலை. அப்போது சுகி சிவம் நல்லா பேசுவான், அடுத்த வருஷம் தரணிகநாதர் விழால இவன் பேசுகிறான் அப்படின்னு அந்த அமைப்பாளர்கிட்ட சொல்கிறார். இதுவே ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு சீனியர் ஸ்பீக்கர் அடுத்தவர் பின்னாடி இவன் அடுத்த வருஷம் பேசுகிறான் அப்படின்ட்டு போயிட்டார். நீங்கள் போட்டிருங்கோ அப்படின்னு. ஆனால் அவங்க ஞாபகமாக போடலை. விழா நல்லா நடக்கும்னு அவங்களுக்கு ஒரு அக்கறை இருக்காதா? அதனால் அவங்க வந்து போடலை அந்த வருஷம். இவர் அடுத்த வருஷமும் வந்திருந்தார், வந்துட்டு அதே மாதிரி, டே இந்த திருப்புகழ் விழா இந்த வருஷம் போகலாண்ணா அப்படின்ட்டு பொட்டியை தூக்கிக்கிட்டு அவர் கூட போயிட்டோம். அங்கே போன உடனே அந்த அமைப்பாளர்கிட்ட பேசிட்ட உடனே கேட்டார், போன வருஷமே நான் சொன்னேனே இவனை போட சொல்லி, ஏன் நீங்கள் போடலை அப்படின்னு. அவர் ஏன் போடலைங்கிறது பகிரங்கமாக சொல்ல முடியுமா? அவரால் சில விஷயங்கள் சொல்ல முடியும், சொல்லாமல் இருக்க முடியும். அவர் ஒரு மாதிரி எழுகிறார். அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அவனை போட்டுடணும், அடுத்த வருஷம், ஏய் அடுத்த வருஷம் பேசலாம் அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் வந்துட்டு என்னை கூப்பிடுறார், போகலாம், நான் சொன்னேன் நான் வர்றேன், ஒரு கண்டிஷன், அங்கே போய் இவனை போடலையான்னு கேட்கக்கூடாது, அடுத்த வருஷம் போடுன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து வேண்டாத வேலை, நான் உங்களுக்காக கூட வரேன்,
அடுத்த வருஷம் என்ன போடுவாங்கிறதுக்காக நான் கூட வரேன். அது ஒரு வருஷம் சொல்லலாம், ரெண்டு வருஷம் சொல்லலாம், நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அது சரியாக இருக்காது, நீங்கள் சொல்லக்கூடாது. ஓ அப்படியா, சரி பார்ப்பலாம். ஒன்றார் சார் மேடையில் உட்காந்துருக்காரு, ராதாகிருஷ்ணன் சாரு இப்படி கண்ணை மூடிக்கிட்டு தான் ஆரம்பிப்பார் அவருடைய அந்த வழிபாட்டு பாடல். அந்த கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒன்று 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 எல்லாம் சொல்லி முடிச்சு, இந்த அரணிநாத அமைப்பிலே இன்று கந்தர் அனுபூதி என்ற தலைப்பில் சுகி சிவம் உரையாற்றுவார்ட்டு எழுந்து போயிட்டார். சுகி சிவம் உரையாற்றுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். அவர் பாட்டுக்கு மேடையில் நான் அங்கே உட்காந்து ஓ இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், தனக்கென்று கிடைத்திருக்கிற ஒரு மேடையில் ஒருத்தனை பார்த்து அவர் பேசுவார்னு அறிவித்து பேச சொல்லிட்டு நான் இங்கே இருந்தால் அவனுக்கு பேச்சு வராது, அதனால் நான் வெளியே போகிறேன், போய் வெளியில் போயிட்டு வெளியில் போகிற மாதிரி போயிட்டு ஓரமாக நின்று கேட்குறார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன், எங்களுக்கெல்லாம் அப்படி வாய்த்த மூத்த தலைமுறை வாக்கீச கலாநிதி கீவாஜா அவர்கள், பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வாரியார் சுவாமிகள், இப்படி நிறைய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மூத்தவர்கள், அவர்களை போன்ற கடமைகளை எல்லாம் கூட நாங்கள் எதுவுமே செய்யலை இந்த உலகத்துக்கு. ஆனால் இப்போ வளர்கிற தலைமுறை பேச்சாளர்கள் வளரும்போது பேச்சை பற்றிய ஒரு ஒரு ஒழுங்கு நெறிமுறை கொஞ்சம் இருந்தால் இன்னும் அவங்க மேலே மேலே வருவதற்கு பயனுடையதாக இருக்கும். நாங்கள் இந்த ஆண்டு சம்மருக்கு முதல்ல ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம், இந்த கோடை விடுமுறையின் போது குறைந்தபட்சம் ஒரு 15 நாளாவது ஒரே இடத்துல தங்கி, இப்போ அவைலபிள் சீனியர் ஸ்பீக்கர்ஸ் நம்முடைய சேலம் ருக்மணி அம்மா, இளம்பிறை மணிமாறன், சோஸ்வாமி சுந்தரம் ஐயா, பேராசிரியர் ஞானசுந்தரம், இது மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற சீனியர் ஸ்பீக்கர்ஸ் அவர்களையும் அதே இடத்துக்கு வர சொல்லி ஒரு 15 நாள் வகுப்பு மாதிரியே தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு பாடத்தை நடத்த பேச்சாளர்கள் அவர்களோடு கூட இருந்து படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு இப்போ அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். இந்த சம்மரில் அது மாதிரி ஒரு 15 நாள் ஒரு தொடர்ந்து ஒரு பயிற்சி அரங்க, இது மாதிரி ஒரு சில வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. சின்ன தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குற்றாலத்தில் ஒரு சமய பயிற்சி வகுப்பு நடத்தினார். அப்போது வைஷ்ணவத்துக்கு ஒருத்தர், சைவ சித்தாந்தத்துக்கு ஒருத்தர், தேவார திருவாசகம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒருத்தர், அப்புறம் சமய உண்மைகள் பற்றிய சிற்பிகள் எங்களுக்காக வகுப்பு எடுத்தாங்க. 15 நாள் இப்போ அந்த கோடை காலத்தில் வகுப்பு நடக்கும். ஒரு முறை பழனியில் நடந்தது, ஒரு முறை குற்றாலத்தில் நடந்தது, அதெல்லாம் மறக்க முடியாது. நிறைய பல செய்திகள் பெரியவர்களோடு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு. அந்த ஒரு சின்ன முயற்சி தான் இந்த நாற்றங்கால் என்ற அமைப்பு. அப்புறம் நான் தம்பி சரவண்ட்டு நீ கோஆர்டினேட்டராக இருந்து இதை பண்ணப்பா அப்படின்னு, அப்புறம் இந்த மாதிரி ஹால் புக் பண்ணணும், போஸ்டர் வைக்கணும் அப்படின்னா எனக்குன்னு கரெக்டாக ஒருத்தர் ஆட்ருக்கார், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி. அவரு சார் இதை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் செஞ்சுருவோம் அப்படின்பார். அந்த மாதிரி உடனே அவங்க நாங்கள் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் எதையும் செய்கிறதுக்கு அவருடைய அன்பு தயாராக இருக்குது. அவருக்கு நம்முடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய டீம் இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பூர்ணிமா அவர்கள் எல்லாம் உடனே டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் செய்கிற அவங்களுடைய அன்புக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அது கூட ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு போர்டு வச்சதுக்கு இவ்வளோ பேர் இந்த உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்கு நாங்கள் 100 நன்றி சொல்லணும். ஏன்னா வேறு ஒன்றுமே நாங்கள் விளம்பரம்னு ஒன்றுமே பண்ணல, அங்கே ஒரு கீழே ஒரு போர்டு வச்சோம் அவ்வளவுதான். அதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் வந்து ஆசி வழங்கி இருக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு, அதனால் உங்களுக்கு என்னுடைய இனிய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போது இது ஒரு கருத்தரங்கம் அல்ல, பேச்சில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கோணம் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு சொல் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு நம்முடைய அருமை சகோதரி அனுகிரகா பேசுகிறாங்க. அது மாதிரி ஒரு பாடல் நான் என்னென்ன மாதிரி இலக்கிய மேடைகள் அணுக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாடல் அப்படிங்கிற தலைப்பில் தம்பி திருமாறன் பேசுகிறார். ஒரு விவாதம், ஏன்னா பேச்சில் வந்து ரெண்டு தரப்பையும் எடுத்துக்கொண்டு ஒரு விவாதமாக போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு சிவ சதீஷ் வந்திருக்கிறார். அது மாதிரி ஒரு பாத்திர படைப்பு, ஒரு கவிஞனுடைய பாத்திர படைப்பு எவ்வளோ வலிமையானது அதை சொல்கிறதுக்கு கோ சரவணன். அதே மாதிரி ஒரு கேள்வி, ஏன்னா ஒரு விவாத பொருள், ஏதாவது ஒரு அனாலிசிஸ் ரெண்டு பக்கத்தையும் எடுத்து ஆராய்ச்சி செய்கிற மாதிரி ஒரு கேள்வி என்ற தலைப்பில் மீனாட்சி சகோதரி மீனாட்சி பேச வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் நான் முறைப்படி வரவேற்று இப்போது முதல்ல அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது பேச்சாளர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுல பேச்சுக்காகன்னு இல்லை, மேடைக்காகன்னு இல்லை, நம்ம சரியானபடி ஒரு விஷயத்த சொல்லலை, கம்யூனிகேஷன் சொல்கிறோம் பாருங்கள், அதுவே தப்பாக போனால் விபரீதமாக போயிடும். ஒரு ஆஃபீஸில் ஒரு டாப் போஸ்ட்டில் ஒரு மேனேஜர் இருக்கார், அவருடைய நாய் காணாமல் போச்சு. அவர் கிளார்க்கை கூப்பிட்டு எப்போ இதை ஆஃபீஸில் போர்டில் எழுதி போடுறாரு, மேனேஜர் நாயை காணவில்லைன்னு. அவர் நிஜமாகவே நாயாக தானே மாறுவார், வேறு எப்படி மாறுவார், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம்,
எந்த விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணுற ஸ்கில் வந்து எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப அவசியமான ஒன்று. அதில் சொல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.